வேளாண் பட்ஜெட்டில் ஒரு சில திட்டங்களுக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கும் விவசாயிகள் சில அறிவிப்புகளுக்கு அதிருப்தியும் தெரிவித்துள்ளனர். கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 195 ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள். இந்த 195 ரூபாய் என்பது சென்ற ஆண்டே 195 ரூபாய் அறிவித்தார்கள். மறுபடியும் இந்த ஆண்டு அதே தொகை அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த தொகையை வந்து இன்னும் கூடுதல் அறிவிச்சிருந்தா எங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு மூட்டை டிஏபி விற்கிற விலை வந்து 1850 ரூபா விற்கும் போது நாங்கள் எப்படி 1000 கிலோ கரும்புக்கு வந்து 195 ரூபாங்கிறது ஏற்புடையதல்ல. நெல்லுக்கு விலை வந்து 2500 கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இது வரைக்கும் அங்கே அறிவிக்கல. எங்களுக்கு மன உளைச்சல் கிடைக்குது. அதே மாதிரி தென்னைக்கு வந்து 20 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது போதாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஜா புயல கொட்டத்தட்ட ஒட்டு மொத்தமாக டெல்டா மாடலில் தென்னை மரம்லாம் அழிஞ்சு போச்சு. இன்றைக்கு மறு தடவை தென்னை கண்டு போட்டு ஆளாக்க முடியல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கும். இதை வந்து கூடுதலாக ஒரு 50 கோடி ஒதுக்கியிருந்தாக்க நிச்சயமாக இது உங்களுக்கு எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மகிழ்ச்சியான விஷயம், பட்ஜெட்டில் மகிழ்ச்சியான விஷயங்கள் இருக்குன்னாக்க, இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் அவர்கள் பெயரில் விருது வழங்க கோரி கேட்டிருந்தோம். அது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றியிருப்பது மகிழ்ச்சி. இயற்கை வேளாண்மையை ஊக்கப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது.